ராகவல், இது மர்ம தேசம். திருஷான், என்ன நடந்துச்சு சொல்லுங்க. இது வந்து என்னோட வைஃப்க்கு நடந்த ஒரு விஷயம். அவங்க சின்ன வயசுல நடந்த விஷயம். அவங்க தங்கியிருந்த இடம் பேரு வந்து குக்ரைன் குவார்டர்ஸ். அது ரொம்ப ஃபேமஸான ஒரு குவார்டர்ஸா இருந்துச்சு அந்த காலத்துல. இது என்ன ஆச்சுன்னா, ரீசென்ட்லி ஒரு 2018 போல எங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி நாங்க போயிட்டு ஓலைச்சுவடி பாக்குறதுக்கு. ஸோ அந்த ஓலைச்சுவடி பார்க்கும்போது அவங்க ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ரொம்ப நாளாவே அவங்க சின்ன பிள்ளையில இருந்தே அவங்க அம்மா அப்பாவை தொடர்ந்து வந்திருக்கிற ஒரு ஒரு தீய சக்தி, ஒரு உருவம் வந்து இன்ன வரைக்கும் இவங்களை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இது சம்பந்தப்பட்டு என்ன விஷயம்னா, அங்க ஒரு 1977 வந்து அவங்க ஒய்ஃபோட அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் பண்ண புதுசுல வந்து இந்த குக்ரைன் குவார்டர்ஸ்ல வந்து மூவ் பண்ணாங்க. அந்த குவார்டர்ஸ் வந்து ஆக்சுவலி பிரிட்டிஷ் காலத்துல கட்டப்பட்ட குவார்டர்ஸ். ரொம்ப பெருசா இருக்கும் வீடு, ரெண்டு மாடி வீடு, ரொம்ப பெருசா இருக்கும் வீடு, அகலமா இருக்கும். ஒரு ரெண்டு லிவிங் ஹால் இருக்கிற மாதிரி ஒரு வீடு இருக்கும். அவங்க ஃபாதர் வந்து ஆக்சுவலி கவர்மெண்ட் சர்வன்ட் இருந்தாங்க. ஸோ அந்த குவார்டர்ஸ்ல தங்கியிருந்தாங்க. ஸோ அப்ப வந்து இவங்க பிறந்து இவங்களுக்கு 3 வயசு இருக்கும் போது, இவங்க அண்ணனுக்கு வந்து ஒரு 7 வயசு இருக்கும் போது, இவங்க முத முதல்ல அந்த வீட்டுல ஒரு ஸ்டோர் ரூம் ஓரத்துல வந்து இந்த உருவம், கருப்பு உருவம் உட்கார்ந்து இருக்கிறத முத முதல்ல பார்த்தது அப்பதாங்க. ஸோ இவங்களுக்கு, இவங்க 3 வயசு, இவங்களுக்கு 6 வயசு தெரியல என்ன விஷயம், என்னத்த பாக்குறாங்க, இல்ல ஒரு நிழலா என்னன்னு தெரியாததுனால அப்படியே விட்டுட்டாங்க. அப்ப போக போக அந்த உருவம் வந்து அடிக்கடி அவங்க பார்க்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த உருவத்தை. இவங்க வீட்டுக்கு பின்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஸ்டோரூமுக்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு விழுது இருக்கிற ஒரு மரம், காட்டு மரம் ஒன்னு இருக்குது. அவங்க உள்ளவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மரம் வந்து ஆக்சுவலி அந்த இடத்துல வளரக்கூடிய ஒரு மரம் கிடையாது. ஏன்னா அங்க எல்லாமே சாதாரண மரமா தான் இருந்துச்சு. இது ஒரு மரம் தான், அந்த காட்டு மரம், விழுது உள்ள மரம், ரொம்ப பெருசா அடர்த்தியா இருந்துச்சு அந்த மரம். அப்ப என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாள் சேர்ந்து வந்து 2-3 இன்சிடென்ட் ஆரம்பிச்சிச்சு. குறிப்பா இவங்க அம்மாவை குறி வச்சே 2-3 இன்சிடென்ட் ஆரம்பிச்சு. முதல் இன்சிடென்ட் என்னன்னா, அவங்க அம்மா கிச்சன்ல குக் பண்ணிட்டு இருக்கும் போது, அந்த கிச்சன்ல திரும்பி பார்த்தா பாத்ரூம்ல உள்ள மேல ஜன்னல்ல வந்து ஆளு நிக்கிற தலை வியூ மட்டும் தெரியும். சோ அவங்க அப்பா வந்து அங்க குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மா சமைச்சிட்டு இருக்கும் போது இப்ப திரும்பி பார்க்கும் போது அவருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து ஒரு உருவம் அப்படியே உடம்பு முழுசும் ஒரு ஒரு துணியை போத்திக்கிட்டு நின்றுகிட்டு இருக்க உருவம், ஒரு பெரிய கோடாலியை எடுத்து அவர் ஓங்கி அவர் தலையை புரி வச்சு வெட்டுற மாதிரி ஒரு காட்சியை பார்த்தாங்க. அந்த உருவம் கருப்பா தான் இருக்குது. அந்த உருவத்துக்கு மூஞ்சிலாம் ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் ரெண்டாவது வாட்டி என்ன ஆச்சுன்னா, அந்த இன்சிடென்ட் முடிஞ்ச கையோடைய கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து திருப்பி வந்து எண்ணெயில நிறைய பேன்ல நிறைய எண்ணெய் ஊத்தி ஒரு பொறிக்கிறதுக்கு அவங்க செட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, எண்ணெய் சூடா இருக்கும்போது அந்த சட்டி தன்னாலே அப்படியே மேல வந்து அவங்க உடம்புல கொட்டிடுச்சு. அவங்க உடம்பு முழுசும் பேர்ன் பண்ணிடுச்சு. ஆக்சுவலி இது வந்து ஆக்சிடென்டா நடந்தது. ஏன்னா அவங்க அம்மா வந்து கிச்சன்ல அடிக்கடி சமைக்கிற ஒரு ஆளு, அவங்க எக்ஸ்பர்ட். ஸோ இது அவங்க பண்ண ஒரு ஃபால்ட்டா இருக்கிற மாதிரி தெரியல, தன்னாலே மேல கொட்டிடுச்சு. ஸோ இது குத்துனோடனே ரொம்ப பதவி போயிட்டாங்கன்னு வீட்டுல வந்து சந்தேகப்பட்டாங்க. ஓகே, இது என்னமோ ஒரு பனியா இருக்குது, புள்ளிங்களும் வேற பாத்துருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப வந்து ஒரு இந்தியன் கிறிஸ்ட வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு கூட்டு வந்தோடனே அந்த இந்தியன் பிரிஸ்ட் வீட்டுக்கு உள்ளுக்கு வந்த உடனே சொல்லிட்டாரா, இங்க எந்த விதமான பூஜையும் நடத்தி இல்ல எந்த பரிகாரமும் செஞ்சு இந்த இங்க இருக்கிற உருவத்தை வெளியாக்க முடியாது. ஏன்னா இது பழங்காலத்து ஒரு உருவம், ரொம்ப நாளுக்கு முன்னுக்கு 70-80 வருஷத்துக்கு முன்னுக்கு இருக்கிற உருவம், ரொம்ப பெருசாகி இந்த இடத்துல குடியாயிருச்சு. ஸோ இதை வந்து விரட்டணும்னு நம்ம நினைச்சாலும் நமக்கு தான் ஆபத்து ஏற்படும். குறிப்பா அவங்க அப்பாட்ட சொன்னாராம், குறிப்பா உங்களோட மனைவிக்கு உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த உருவத்துக்கு வந்து உங்க கூட வாழணும்னு ஆசை வந்துருச்சு. ஸோ அதனால உங்க மனைவியை எது வேணாலும் இது செய்யும், உடனடியா பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வெளியாயிருங்க இந்த வீட்டை விட்டுன்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து என்னாச்சுன்னா, இவங்களோட ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தனால அவங்களால வேற வீட்டுக்கு சேவாய்க்கெல்லாம் இருக்க முடியல. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேற வழி இல்லை, இந்த வீட்டில் தான் இருந்தாகணும், ஆண்டவன் நம்மளை காப்பாற்றோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேயே இருந்தாங்க அந்த வீட்லேயே. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா, கொஞ்ச நாளில் வந்து மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு இவங்க வீட்டில் டிஸ்டர்பன்ஸு. இவங்க அப்பா வந்து வேலைக்கு பிறந்தா வேலையில் வந்து ஓவர் டைம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சொல்லிட்டு போயிடுவாரு. அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு ஃபோன் அடிக்கவே மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. ஒரு நாள் என்னாச்சுன்னா, அவர் வேலையில் இருக்கும்போது 5-6 வாட்டி இவங்க ஃபோன் பண்ணி எப்போ வர கேட்குறேன்னு டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. அவருக்கு வேறு வழி இல்லாமல் ஓவர் டைமை பாதியோட நிப்பாடிட்டு வீட்டுக்கு வந்துட்டு, எதுக்கு இவ்வளோ நாள் என்னை நீ தான் எப்போதும் கூப்பிட மாட்டேன், ஏன் இன்னைக்கு இவ்வளோ கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறேன் என்னை வீட்டுக்கு வரதுக்குன்ட்டு. அவங்க சொன்னாங்கன்னா, அறவே நான் கால் பண்ணவே இல்லை, எனக்கு தான் தெரியுமே நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா நான் கால் பண்ண மாட்டேன், ஓட்டி சேர்றது நல்லது தானே அப்படின்ட்டு நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் எங்க கால் பண்ண அறவே இல்லைன்றாங்க. அப்படின்னா
இந்த உருவம் தான் அவரு கால் பண்ணி அவர் வீட்டுக்கு வரணும், அவரை பார்க்கணுன்றதுக்காக அது கால் பண்ணியிருந்திருக்கு. ஸோ இது நடந்த பிறகு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா இன்னும் டிஸ்டர்ப் ஆகிட்டு, அப்புறம் அவங்க சொந்தக்காரவங்க மூலியமா ஒரு பிரிஸ்ட் வந்தாரு அந்த வீட்டுக்கு. அந்த பிரிஸ்ட் வந்து அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸான பிரிஸ்டான், அந்த ஒரு 80s டைம்ல வச்சீங்களேன் ஃபேமஸான பிரிஸ்டான். அப்படியே இருங்க லைன்ல, பாட்டுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பேசலாம். மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 03649133333. உங்க பெயர் அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க, SYOK. லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க, சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க, ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகவ், இது மர்ம தேசம், சொல்லுங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவரு வந்து என்ன அந்த வாசல்ல, ஏன்னா அவங்க வீட்டுக்கு முன்னுக்கு வந்து ஒரு கம்பவுண்ட் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு வெளிகேட் இருக்கும், அந்த வெளிகேட்டை திறந்து உள்ளுக்கு புந்தோடனே அவருக்கு ரொம்ப அன்இீசி ஆயிடுச்சு. வேர்த்து வேர்த்து மூஞ்சிலாம் சூப்பாயி அவர் சொல்லிட்டாரு, இது ரொம்ப பெரிய ஈவலா இருக்குதுங்க, நான் இருந்தாலும் பரவாயில்ல நான் ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உள்ளுக்கு போறேன்னு சொல்லிட்டாரு. அவர் ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்கு பூந்தாரு. அந்த உள்ளுக்கு பூந்துட்டு வீடு முழுசும் அப்படி நடந்து போயிட்டு அவர் சொன்னாரு, இந்த ஸ்டோர் ரூம்ல தான் இந்த உருவம் உட்கார்ந்து இருக்குது, இதோட வீடு வந்து இந்த வீடு இல்ல, அந்த பின்னாடி நிக்கிறதுல அந்த விழுது உள்ள மரம் அதுலதான் அது வாழ்ந்துகிட்டு இருக்கு, உங்களால முடிஞ்ச அந்த மரத்தை வெட்டிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மரத்தை வெட்டிட்டா அது தங்கி இருக்கிற இடம் இருக்காது, ஸோ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அவங்க கூப்பிட்டு ரெண்டு மூணு மலாய்க்காரங்க வந்தாங்க, வெட்ட சொல்லி, மரத்தை வெட்ட சொல்லி. அவங்களுக்கு தெரியல என்ன மரம் என்னன்னு தெரியாது. வந்து அந்த ஸ்பாட்ல வந்து அவங்க நின்று பார்க்கும் போது அவங்களோட குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்களா தனியா பேசிட்டு, அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க அப்பா கிட்ட, இங்க பாருங்க இந்த மரம் வந்து சாதாரண மரம் இல்லை, இது பாக்குறதுக்கு எங்களுக்கு தெரியுது சம்திங் இஸ் ராங்ட்டு, அதனால இந்த மரத்தை வெட்டுனா வெட்டுற உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன், அதனால இந்த மரத்தை வெட்ட முடியாது, வெரி சாரி, வேற கான்ட்ராக்டரும் வெட்ட சொல்லாதீங்க, நீங்க தெரியலங்க எங்களுக்கு, எங்களுக்கு சரியா படல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போயிட்டாங்க. ஸோ இப்படி நடந்து இருக்கும் போது என்னாச்சுன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி 1991 வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அந்த வீட்டில் இருக்கும்போது, அந்த வீட்டில் இறக்கும்போது இது ஒன்றும் பெரிய அதிசயம்னா, அவங்க வீட்டில் அவங்க பூந்தோடனே, அதுவும் 1977 ஒரு மாங்காய் மரம் நட்டு வச்சு வளர்த்தாங்க. அந்த மரம் வந்து அவங்க அம்மா இறக்குற வரைக்கும் எந்த விதமான காயோ பூவோ எதுவுமே காய்க்கல. அந்த மரம் அவங்க அம்மா இறந்து 2 மாதத்தில் அந்த மரத்தில் வந்து பூ பூத்து காயெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சு. இது ஒரு பெரிய அதிசயமா இருக்கு, ஏன்னா அந்த மாமரத்துல எந்த காயோ எந்த பூவும் எதுவுமே நடக்கல. அந்த மாமரத்துல இவங்க இறந்த கையோட தான் அது நடந்துச்சு. அது என்னமோ ஒரு சைன் மாதிரி தோணுச்சு அவங்களுக்கு. கடைசியா அவங்க அம்மா இறந்த பிறகு இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு அவரும் பயந்துட்டாரு, பிள்ளைங்களுக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படின்ட்டு அந்த நேரம் இருக்கும்போது. ஸோ அந்த வீட்டை விட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டு சிலையாங்கல ஒரு வீட்டுல போய், அவங்க அக்கா வீடு சிலையே, அவங்க அம்மாவோட தாத்தாவோட வீடு அங்க போய் தங்கி இருந்தாங்க. அங்க சிலாயங்கள தங்கி இருக்கும் போது 1998 ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இவர் எப்போதும் வேலைக்கு போயிட்டு அவங்க அப்பா வந்து லேட்டா தான் வருவார், ஒரு 2 மணி 3 மணி ஆகும் வரத்துக்கு வீட்டுக்கு. வரும்போது வந்து அவங்க வீட்டுல இருக்கிற நாய்க்கு வந்து எப்போதுமே வந்து சாப்பாடு வாங்கிட்டு வருவாரு, புதுசா சுட சுட கடையில எங்கேயாவது வாங்கிட்டு வருவாரு. ஒரு வாட்டி அவர் வந்து வாங்கிட்டு வந்து வாசல்ல நிக்கிறாரா கேட்டு பண்ணுக்கு, ஆனா நாய் ரொம்ப ஃபியர்ஸா குலைக்குது, அதாவது சங்கிலியை அறுத்துட்டு ஓடி இது பண்ற அளவுக்கு குலைக்குது. இவங்க கைய கடிக்கிறதுக்கு கூட வந்துருச்சு நாய், தாண்டி போகாம இருக்கிறதுக்கு நாய் வந்து தடுக்குது இவங்கள அங்க போகாம இருக்கிறதுக்கு. இதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னது ஏன் நாய் இப்படி குலைக்குது அப்பாவை பார்த்துட்டு, வழக்கமா வர்றவரு தானே. அப்புறம் டக்குனு அவங்க அத்தை என்ன பண்ணாங்க, வந்து பார்த்துட்டு நாய் குலைக்கிறது சரியில்ல நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் பேசாம கதவு சாத்திட்டாங்க. அவங்க அத்தை கதவு சாத்திட்டோன்னு கொஞ்ச நேரம் சென்று வந்து நாய் குலைக்கிறது நிப்பாட்டிடுச்சு. கதவு ஜன்னல திறந்து பார்த்தா அவங்க அப்பா அங்க இல்ல. அப்புறம் ஒரு 2 மணி நேரம் சேர்ந்து அவங்க அப்பா வராரு திருப்பி வீட்டுக்கு, நாய் ஃப்ரெண்ட்லியா குலைக்குது, கதவை திறந்து நாய்க்கு சாப்பாடு போட்டுட்டு உள்ளுக்கு போடுறாரு. ஸோ இதுல இருந்தா தெரிஞ்சுதான் அங்க வந்து நின்னது வந்து ஆக்சுவலி அவங்க அப்பா இல்லை, வேற ஏதோ உருவம். அவரு ஆக்சுவலா இப்பதான் வராரு. ஆமா, அவங்க சொல்லும் போது உண்மையிலே எனக்கே நம்ப முடியல, இது படத்துல உள்ள கதை மாதிரி இருந்துச்சு.
அப்புறம் பூ பூ என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் ஸ்லாங் விட்டு விட்டு கூட மாறிட்டு அவங்க வந்து அம்பாங்க வந்து எங்க தங்கியிருந்தாங்க. 2013 அவங்க அப்பாவும் பாஸ்டவே. அப்ப நாங்க என்ன நினைச்சோம்னா, ஓகே இதெல்லாம் எப்பயும் நடந்துருச்சு தாண்டிடுச்சு. ஆனா இப்ப 2018 நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஓலச்சுவடியில சொன்னாங்க, இந்த மாதிரி பழைய பழைய உருவம் வந்து உங்களை தொடர்ந்து வருதுன்னு சொல்லும் போது நாங்க எதனாலன்னு கேட்டோம். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அந்த உருவம் வந்து ஆசைப்பட்டது அவங்க அப்பாவை. ஸோ அவங்க அப்பாவுக்கு எதிரியா இருந்தது அப்போ வந்து அவங்க அப்பாவோட வைஃப். அவங்க அப்பாவுக்கு இன்னொரு ஆள் எதிரியா யாரா இருக்கவங்கன்னா, இன்னொரு தாய்மை உள்ளவங்க வந்து எங்க வைஃப். ஸோ அதனால அது அவங்க அண்ணனை தொடரல, ஆனா இதை தொடர்ந்து வந்துகிட்டு இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு ரெண்டு பரிகாரம் செய்யுங்க, ரெண்டு பரிகாரம் செஞ்சுட்டோம், இன்னும் ஒன்னு பாக்கி இருக்குது. இப்போ வரைக்கும் இதுதான் எங்களோட ஸ்டேட்டஸ். வாழ்க்கையிலும் மர்மமான சம்பவம் நடந்திருக்கா, அதை எங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364491333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மதேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாப் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்மதேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாப் காஸ்ட் பக்கத்தில் மர்மதேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.